வணக்கம் தங்க நிற காற்று அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கதை அது என்னங்கிறத பார்ப்போம் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட மன்னன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு தனது மனதை தூய்மைப்படுத்தி கொள்ளவும் இறை வழியில் வாழ்வை செலுத்தவும் விருப்பம் அதற்கு என்ன செய்வது என்று வழி தேடியவன் ஜென் குரு ஒருவரை சந்தித்தான் தன்னுடைய விருப்பத்தை அவரிடம் வெளிப்படுத்தியவன் குருவே நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் மன்னனின் விருப்பத்தை கேட்ட அந்த குரு நீ ஒரு தோட்டம் அமை என்றார் தோட்டம் அமைத்த பிறகு என்ன செய்வது என்று கேள்வி கேட்டான் அந்த மன்னர் நீர் பாய்ச்சி பிறகு மரம் வளர் என ஆணையிட்டார் அந்த குரு அதன் பிறகு அந்த மரங்களை பராமரித்து வா என்றார் அந்த குரு குரு ஒரு விஷயம் சொல்கிறார் என்றால் அதில் ஆயிரம் பொருள் புதைந்திருக்கும் என்பதை உணர்ந்த மன்னன் தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பினான் அரண்மனைக்கு அருகிலேயே பெரிய இடத்தில் ஒரு தோட்டம் ஒன்றை உருவாக்கினான் ஆயிரக்கணக்கானவர்களின் துணையுடன் இதற்கான பணியில் ஈடுபட்டான் ஒரு சில ஆண்டுகள் பெரும்பாடுபட்டு அந்த அற்புதமான தோட்டத்தை உருவாக்கினான் அந்த தோட்டம் ஏராளமான மரங்களுடன் பச்சை பசேல் என்று காட்சியளித்தது பல மரங்கள் பல்வேறு வண்ணப்பூக்களுடன் பூத்து குலுங்கின பார்க்கும் அந்த இடம் மனதிற்கு இதமளிப்பதாக இருந்தது அத்தோடு மிக ரம்யமாகவும் அந்த இடம் காட்சியளித்தது மன்னன் ஒரு நாள் குருவை சந்திக்க சென்றான் தான் உருவாக்கிய அந்த தோட்டத்தை பார்க்க வரும்படி குருவை அழைத்தான் அவரும் மறுநாளே வருவதாக கூறினார் குருவை வரவேற்க தடபுடலான ஏற்பாடுகளை செய்தான் மன்னன் தனது பணியாளர்களை வருத்தெடுத்து அங்கிருந்த காய்ந்த சருகுகள் அனைத்தையும் அப்புறப்படுத்தினான் காய்ந்த சுள்ளிகள் சருகுகள் எதுவுமே இல்லாமல் அந்த இடம் மிகவும் தூய்மையாக பழிச்சென்று காட்சியளித்தது சிறிது நேரத்தில் குரு வந்தார் மன்னன் மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்றான் தான் உருவாக்கிய தோட்டத்தை சுற்றி காண்பித்தான் தூய்மையாக வைத்திருப்பதை பார்த்து குரு தன்னை பாராட்டுவார் என்று மன்னன் மிகவும் ஆவலோடு காத்திருந்தான் ஆனால் அவரது முகத்தில் கோபமும் வருத்தமும் மட்டுமே தென்பட்டது இதை கண்ட மன்னன் குருவே தோட்டம் எப்படி இருக்கிறது என்று கேட்டான் எல்லாம் சரிதான் தூய்மையான தங்கக் காற்றை காணவில்லையே என்றார் எங்கே இந்த புனிதமான பொன்னிற காற்று என்றார் அந்த துறவி மன்னனுக்கு எதுவுமே புரியவில்லை குரு எதையோ தேடுவதை போல அங்குமிங்குமாக ஓடினார் இறுதியாக ஓரிடத்தில் சேகரித்து வைத்திருக்கப்பட்ட அந்த காய்ந்த சருகுகளையும் பழுத்த இலைகளையும் அள்ளி வந்து தோட்டத்திற்குள் கொட்டினார் அந்த நேரம் பார்த்து வீசிய காற்றில் மஞ்சள் நிறத்தில் இருந்த பழுத்த இலைகள் தோட்டமெங்கும் சுழன்று பறந்தோடின அதை கண்ட குரு பிரமாதம் இதுதானப்பா நான் கேட்ட பொன்னிற காற்று பார் உன்னுடைய தோட்டம் உயிரோட்டமாக மாறிவிட்டது என்றார் குதூகலமாக பின்னர் மன்னனிடம் கூறினார் நாள் என்பது பகல் மட்டுமல்ல இரவும் தான் மரணம் வாழ்க்கைக்கு எதிரி அல்ல அதுவும் வாழ்வின் ஒரு அங்கம்தான் அதுபோலவே தோட்டத்தில் இருக்கும் இந்த சருகுகளும் பழுத்த இலைகளும் எண்ணங்கள் சுழன்று ஓடுவதுதான் புனிதமான புன்னிறக்காற்று தியானம் என்பது அந்த எண்ணங்களை அப்புறப்படுத்தி வெற்றி கொள்வதல்லப்பா அதனை கடந்து சென்று விடுவதே என்றார் அந்த குரு